Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. Dosai vagaigalil ovvoruvarukkum ovvoru choice irukkalam. Anal ella vagai dosaigalukkum ore choice idayam. சுரா கைட் 11 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் டாட் காம் மேற்குவங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி அருகே உள்ள ரங்கபாணி ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது அதிவேகமாக வந்த சரக்கு ரயில் ஒன்று இன்று காலை 10 மணி அளவில் மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. சரக்கு ரயில் பின்புறமாக மோதிய இந்த கோர விபத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 3 பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்தன. ஒரு பெட்டி அந்தரத்தில் தொங்கும் காட்சிகள் அச்சத்தை தருகிறது. சரக்கு ரயிலின் பெட்டிகளும் தடம் புரண்டு சீட்டுக்கட்டு போல சரிந்து உள்ளன. முதல்கட்ட தகவலின்படி இடிபாடுகளுக்குள் சிக்கி 5 பேர் இறந்ததாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 20 முதல் 25 பேர் வரை காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளதாக களத்தில் உள்ள போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறுகின்றனர். Injured abhi tak 25 to 30 nearly, but the injuries are not fatal. We have already rescued them with their luggages. Ebong ekhane amra hamlog local ka ambulance bhi hamlog arrange kar chuke hai, theek hai? वो जो पैसेंजर्स हैं हम लोग उन लोगों को बाहर निकाल के एक यहाँ पे एक मदरसा में कैंप भी सेटअप किया है वहाँ पे लेके जा रहे हैं और वहाँ से फिर आगे बस लेके एनजीपी तक लेके जा रहे हैं। कैसे हुआ था सर इंसिडेंट? कैसे हुआ था इंसिडेंट? पीछे से मालगाड़ी आके ये कंचनजंगा जो एक्सप्रेस है मालदा कंचनजंगा एक्सप्रेस है इसको पीछे से कॉलिशन हो गया. 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் பேரிடர் மீட்பு படையினர் ஸ்பாட்டில் மீட்பு பணிகளை செய்து வருகின்றனர். ரயில் விபத்து குறித்த தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். மீட்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை துவங்கப்பட்டுள்ளது என மேற்குவங்க முதல்வர் மம்தா கூறியுள்ளார். நடந்த சம்பவம் எதிர்பாராத விபத்து. போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடக்கின்றன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். உயர் அதிகாரிகள் ஸ்பாட்டில் உள்ளனர் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிக்னலை கவனிக்காமல் சென்று சரக்கு ரயில் மோதியதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரயில் பெட்டிக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்டு வருகின்றனர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது.